Ali bin Abi Talib radhiyallahu anhu avargal yuddha kodiyodu thirumbi vandargal. Rasulullah yuddham nadappadhu oru naalukku munnadi sonnadhu appadiye nadandirundal அல்லாஹ்வுடைய அந்த மகிஷர் சன்னிதானத்திலே அந்த மைதானத்திலே இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் ஒன்று சேர்வோம். அதில் கடுவை 10000 க்கு புலந்தி ஒரு துளி அளவும் சந்தேகம் இல்லை. அன்பு சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வரேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க, வீட்ல மதீனாவை உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க, அங்க யுத்தம் நடக்குது, மூத்தா போர் நடக்குது. நடக்கிற நேரம் ஆல்ரெடி சொல்லி அனுப்பிட்டாங்க இல்லையா ரசூலுல்லா, முதல்ல ஜெயித் பின் ஹாரிசா கையில கொடுக்காங்க, ஜெயிதே நீங்க கொடிய தூக்குங்க, நீங்க மௌத்தா போனா யாரு ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க மௌத்தா போனா அதுக்கு அடுத்து அப்துல்லா பின் ரவா, நீங்க சொன்ன மாதிரி வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஷாம்ல யுத்தம் நடக்குது, யுத்தம் ஷாம்ல நடக்குது, இப்ப வீட்டில் ரசூலுல்லா உட்கார்ந்து கொண்டே சொல்றார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் பார்க்கிறாங்க, ஆயிஷா நாயகி அந்த கதவை தொடர்ந்து எட்டி பார்க்கிறார்கள். புகாரியில் இந்த ஹதீஸ் நீங்க பார்க்கலாம். என்ன சொல்றாங்கடா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை வச்சு பகிரங்க அறிப்பு விடுறாங்க, மக்களே அல்லாஹ் எனக்கு அறிவிக்கிறான் யுத்த கொடியை பிடித்து கொண்டு செய்து பின் ஹாரிசா வீரமாக முன்னாடி போய் ஷஹீதாக்கப்பட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஷாமில் யுத்தம், மதீனாவில் லைவ் டெலிகாஸ்ட். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொல்றார்கள், ஜாஃபர் பின் அபி தாலிப் கொடியை பிடிக்கிறார், ஜாஃபர் பின் அபி தாலிப் கொலை செய்யப்படுகிறார், அப்துல்லா பின் ரவா கொடியை பிடிக்கிறார், அவர் கொலை செய்யப்படுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய வாக்களில் ஒருவாள் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை பிடித்து முன்னாடி போகிறார். அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுக்கிறான். ஷாமில் இருந்து மக்கள் திரும்பி வரார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மெசேஜ் சொல்ல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார். யா ரசூலல்லாஹ், யுத்த களத்தில் உள்ள தோழர்கள் ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய உடம்பை பார்த்து 90க்கு மேல காயம் யா ரசூலல்லாஹ், 90க்கு மேல குத்தி இருந்தார்கள், முதுவை பரட்டி பார்த்தேன் ஒரு காயமும் இல்லை, எல்லாம் முன்னாடி ஈட்டி அன்பு என்று முன்னாடி போய் அந்த தளபதிகள் லா இலாஹா இல்லல்லாஹ் இந்த கொள்கைக்காக வேண்டி போராடினார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹுடைய குடும்பத்துக்கு போய் கிடைச்சிட்டு அழுகிறார்கள் அவர்கள். இன்னொரு பக்கமாக வேற செய்தி போகுது, அதிலே தான் இஸ்னவு ஆல ஜாஃபர் தாமன், ஜாஃபருடைய குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுங்க, நாம சொல்லுவோமே கத்தம் ஓதாதீங்க, இந்த மாதிரி கத்தம் ஓதுறதுக்கு இது இல்ல, அந்த வீட்டுக்கு போய் சாப்பாடு கொடுங்கன்றமே இந்த ஹதீஸை வச்சுதான். ஜாஃபர் அலிலாவுடைய குடும்பத்தாருக்கு சாப்பாடு கொடுங்க, கவலையில் அவர்கள் கொக்கரிக்கிறார்கள், கவலைப்படுகிறார். அபு தாலிபுடைய அடுத்த மகன் ஜாஃபர், ஜாஃபர் அலிலான்னு கொலை செய்யப்படுறாங்க. நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி லைவா சொல்றாங்களே, இதுக்கு என்ன காரணம், இதனால ஏதாவது தரஜாத்து கூடுதா சஹாபாக்களுக்கு, இல்ல வேற ஏதாவது நன்மை கிடைக்குதா, இல்ல ஏதாவது ஊடு கட்டுப்படுதா, சொத்து கிடைக்குதா, அங்க நடக்கிறத அந்த மக்கள் வந்து சொல்லும் வரைக்கும் இருக்கலாம் தானே, எதுக்கு அவங்க சொல்றாங்க. அவர் நாவசைத்து பேசினால் எந்த பொய்யையும் பேசவில்லை என்று முன்னாடி உட்கார்ந்தவர்கள் நம்பணுமா இல்லையா, அந்த மறுமையை நினைச்சு மன அமைதி பெறணுமா இல்லையா, அவர்கள் செலவழித்த 1000 லட்சம் எங்க பார்வையில் லட்சம் தான் சொல்லணும், அவங்க காலத்துல உள்ள எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டி அல்லாஹ் 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 என்று சொன்னார்களே, இரவெல்லாம் நின்று வணங்கி கண்கள் கசிந்து தாடிகள் நனைகிற அளவுக்கு ரகுமானோடு நெருங்கினார்களே, இந்த நெருக்கத்தில் ஒரு சந்தேகமும் இல்லை, ஒரு பொய்யும் இல்லை, செலவழித்தது எல்லாம் அல்லாஹ் உனக்கு மறுமையில் தருவான் என்பதை உறுதி செய்வதற்கு அவங்களுக்கு ஆறுதல் படுத்த, அவங்களை மன அமைதிப்படுத்த இந்த செய்தியை தவிர வேற எதுக்கு இது சொல்லணும் சொல்லுங்க. இந்த மாதிரி அறிவிப்பு வருதுனால வேற என்ன நடக்கும், ஏதாவது தொழுகையை பத்தி வகையா சொல்றாங்க, அங்க யுத்தம் நடக்குது, இங்க அறிவிப்பு நடக்குது, இங்க இருந்து நாம எங்கயோ லைவ் மேட்ச் நடக்குது, உங்களுக்கு டிவியை பார்த்து அறிவிக்கிறேன், நீங்க அறிஞ்சு கொள்ளணும் அறிவிக்கிறேன், எதுக்கு இந்த அறிவிப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் என்று உரசி பார்க்கிறதா இருந்தா இதுல பாரு, இப்ப லட்சத்து கூட அல்லாஹ்வுக்காக, இப்ப லட்சத்து கூடி இந்த நிக்க வரட்டியில ஒரு ஆலயத்தை உருவாக்கணும் என்று நியத்து வைத்து கொஞ்சம் பேர் அல்ஹம்துலில்லா, எத்தனை லட்சம் பட்ஜெட், எத்தனை லட்சம், 1 கோடிக்கு கிட்ட நினைக்கிறேன் காணி வாங்குறதுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவ்வளவு பெரிய 1 கோடியும் 50 லட்சமும்
அவ்வளவு பெரிய சொத்து அல்லாஹ் உங்களுக்கு தரலையா? அல்லாஹ் தந்தானா இல்லையா? நீங்க 10 பேர் தானே இது நிக்க வீட்டுல கஷ்டப்பட்டீங்க. ஆரம்பத்தில் ஒரு ஆலயத்தை உருவாக்கணும்னா கொண்டு வந்து தரலையா? அப்படி லட்ச லட்சமாக துர்மம் தர்மம் பண்ணினீர்களே. யாருக்கும் சொல்லக்கூடாது. அவர் என் பக்கத்தில் இருக்கிறார். நான் கேட்கிறேன், காணி கொடுத்தது யாரு கொடுத்தா? அவர் பேசவும் இல்லை, அவர் பேரை சொல்லவும் ஆதிங்கன்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வும் புரியட்டும். இந்த மாதிரி கொள்கைவாதி வேணும் நமக்கு, இந்த மாதிரி வேணும். 50 லட்சத்தை முடக்கிட்டு என் பேரை சொல்லாதீங்கன்னு இருந்தா அது அல்லாஹ் கிடைக்கும், அல்லாஹ் கொடுப்பான். அப்படிதானே இந்த ஊர்ல கொள்கை வருகிறது. இன்ஷா அல்லாஹ் அமர்கலமாக ஒரு ஜும்மா பள்ளி வாசல் எல்லாம் திரட்டும் சத்தியத்தை கொக்கரிச்சு பேசுவதற்கு. இப்படி கொடுத்தவங்க எல்லாம் ஒரு உடுப்போட அந்த ஓட்டையோட அதுல தச்சு தையல் போட்டு கஷ்டப்பட்டுட்டு சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னதை நம்பினீர்களே. நீங்க மோசம் போகல, லட்ச லட்சத்தை இழந்தீங்களே. நீங்க மோசம் போகல, இன்னும் கொடுத்து ஒன்றும் இல்லாம நீங்க பௌத்தா போனால் நீங்க வெற்றி பெற்றவங்க என்ற சிந்தனையோட மன அமைதியோடு அவங்களை வாழ வைப்பதற்கு இந்த ஹதீஸ், இந்த செய்தி. அவங்க வாழணும், அதுக்காக இந்த செய்தி. மதீனாவுக்கு வந்தவங்க ரசூலுல்லாஹ் ஆல்ரெடி மெசேஜ் கொடுத்துட்டாங்க. அனஸ் பின் மாலிக் சொல்லிட்டாங்க, அட ரசூல்ல சொல்லிட்டாங்களா? அதுக்கு தானே முன்னாடி சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் செய்தி பின் ஹாரிசா மௌத்தா வாங்கண்டி, ஜாஃபர் கையில கொடிய கொடுங்கண்டாங்க. ஜாஃபர் பின் அபி தாலிப் மௌத்தா வாங்க தெரியும். அப்துல்லா பின் அபாக்கர் கையில கொடுங்கண்டாங்க. அதுக்கு பிறகு சொன்ன பேரு ஹாலிது பின் வலீத், அவர் மௌத்தா போக மாட்டாரு. அவர் வெற்றியோட வருவார். உரசி பாருங்க, உங்களுடைய செயல்பாடுகள்லாம் உரசி பாருங்க. வீடுகளில் 7 மணி 6 மணிக்கு டிவியை போட்டு பச்சை விபச்சாரம் செய்கிற சகோதர சகோதரிகள் இருந்தால் அசிங்கம். எங்கே உள்ள ஒரு ஆம்பளை, எங்கே உள்ள ஒரு பொம்பளை, அது ரெண்டையும் சேர்த்து அதுதான் விபச்சாரம். ஆம் பொம்பளை பேசுறீங்க, அது விபச்சாரம் இல்ல. வேற வேற ஜமாத்தி எல்லாத்துலயும் பேணுதல். என்ன பேணுதல்? நாங்க வந்து மறைச்சுதான் பயம் பண்ணுவோம். திரையில மறைச்சியா? போன்ல பேசுவீங்க, திரையில மறைப்பீங்க நீங்க? அது பிரச்சனை இல்ல, தெளிவா பகிரங்கமா பேசலாம். அதுக்கு நிறைய சான்று சொல்றேன். அது பிரச்சனை இல்ல, திரைய மறைச்சு பேச தேவையில்லை. நீங்கள் கேள்வி கேட்கலாம், தெளிவி பேசலாம். சபையில் இருந்திருக்கிற ஆண் பெண் ரெண்டு பேரும் ஷஃபாவுல் ஹத்தீன், இரண்டு கண்களும் கருத்த பெண், அந்த அளவுக்கு சாபி பார்க்கிறார். என் கேள்வி கேட்கிறாங்க, உமர் பின் ஹத்தாபுட்ட எப்படி நீங்க மகர் விஷயத்துல தலையிடுவீங்க? பெண்கள் ஒரு ஃபத்வா கொடுக்கிற நேரம் உமர் அமீருல் மூமின் அவங்க ஒரு பெண் எலும்பி கேட்கிறாங்களே, பேசலாம் கதைக்கிற இது இல்ல. இவங்க சொல்றது போலி நடிப்பு. அப்படியே போய் நாங்க திரைக்கு முன்னாடி தான் பேசுவோம், பெண்கள் கிட்ட வரமாட்டோம், எங்களுக்கு நடுக்க வரும், உங்களை இங்க வராதிங்க. போலி நடிக்கிறான், இது மர்ம பயம் இல்ல நடிக்கிறான். பாத்தீங்களா எவ்வளவு பக்குவம் பாத்தீங்களா? அப்படி இல்ல, பேசுறது கதைக்கிறது எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ரசூல்ல ஒரு பெண்ணை தனியாக போயிட்டு பார்த்து வராங்க சாபி. நோய் விசாரிக்க போன ரசூல் என்ன கேட்டாங்க? ஏப்பா உண்டு போனீங்க, முஸ்லீம்ல வருது ஒத்தர் போனீங்க, ரஜுலானி ரெண்டு பேர் போங்க. போ வாணமாட்டாங்களா? விசாரிக்க வாணாண்டாங்களா? ஒத்தர் போக ரெண்டு பேர் போங்கண்டாங்க. இது போலி, நாங்க இதாக்க மாட்டோம், திரை போட்டுதான் பயம் பண்ணுவோம், மைக்கு இதாக்கிதான் இருப்போம், பொம்பளை வந்து அடுத்த பக்கம் திரும்பிடுவோம். நடிக்கிறீங்கடா, நடிக்கிறீங்க. இது இல்ல மர்ம சிந்தனை. எது மர்ம சிந்தனை தெரியுமா? இது பகிரங்கமா ஏழும் ஏழாறு ஒன்று இருக்குது. எது இது? போகுது சில வணக்கம் வருகிறது, வீட்டுக்குள்ள சில வருகிறது, மாங்கல்யம் தந்துவாரி நடக்குது. அப்ப சிரிக்கிறீங்களே, ஒரு மூமின் சில வணக்கம் நடக்குற சிரிப்பானா? எந்த டிவிக்கு நீங்க சாவம் பண்ணி கொடுங்க, இதுதான் விபச்சாரம். அங்கதான் சிரிக்கு நடக்குது. ஐநானி தசனியான் கண்கள் அங்கதான் விபச்சாரம் செய்யுது. பாட்டு கேட்கறீங்களே மியூசிக்கோட, அங்கதான் நடக்குது.